ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காலை வணக்கம் டு ஆல். மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க, குட் மார்னிங் அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டிங் அனாலிசிஸ், அதாவது தேர்ட் வீக், அதாவது ஃபோர்த் வீக் டே த்ரீ ஓட்டிங் அனாலிசிஸை பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலை இது வந்து கிட்டத்தட்ட 4-5 வருஷமாக கொடுத்துட்ருக்கோம். நீங்களும் நல்லா ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. பார்க்குறவங்க புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு உள்ள வாங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அந்த அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி, நேற்று வந்து நிறைய விதமான விஷயங்கள் நடந்துச்சு. அதில் பற்றின குறிப்பாக வந்துட்டு இந்த சௌந்தர்யாவோட அட்டகாசங்கள், சான்ஸ் கிடைக்கல கிடைக்கலன்னு போன வாரம் வரைக்கும் கூவிட்டு இருந்தாங்க. சான்ஸ் கிடைச்ச உடனே 100% கொடுக்க வேண்டிய இடத்துல 250-300% கொடுத்து யார் யாரை எப்படி எப்படி வச்சு செய்யணுமோ, அவங்க வன்மத்தை கக்கணுமோ அவ்வளோ வச்சு செஞ்சாங்க. அது நிறைய பேருக்கு வந்துட்டு சர்ப்ரைசிங்காக வந்துச்சு, நிறைய பேருக்கு இரிட்டேட்டாக வந்துச்சு, நிறைய பேருக்கு பரவாயில்லப்பா சூப்பராக பண்ணுறாங்க அப்படின்னு ஷாக்கிங்காக வந்துச்சு. உங்களுக்கு அவங்க பண்ணது இரிட்டேட்டாக இருந்துச்சா, வன்மமாக இருந்துச்சா, ஷாக்கிங்காக இருந்துச்சான்றதை சொல்லுங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களோட சான்ஸை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி கொஞ்சம் அதிகப்படியாகவே கொடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். அவங்க மட்டும் கிடையாது, ஜாக்லின் ஆல்சோ, அவங்க ஜாக்லின் மட்டும் கிடையாது, சத்யா ஆல்சோ, சத்யா மட்டும் கிடையாது, அருண் ஆல்சோ. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்ததுனால அருண் நேற்று கொஞ்சம் போல்டாக ஓப்பனாக பண்ணார். நான் ஆல்ரெடி ஒரு விஷயமும் ஷேர் பண்ணியிருந்தேன், எப்போ வந்து விஷால் அவர்கள் இங்கேருந்து அருணை விட்டு பிரிஞ்சு போனாரோ அப்போவே வந்துட்டு நம்ம அருண் அவர்கள் ஓப்பனாக பாவார்னு அது நேற்று நடந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இனிமேல் அவரோட கேம் சூப்பராக போகுன்றது மாட்டுக்கிறது கிடையாது. ஏன்னா நேற்றே வந்துட்டு நிறைய விஷயங்கள் போல்டாக பண்ணார், அதை பற்றி மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா சாச்சனா வந்துட்டு நேற்று லாஸ்ட் அந்த ரோப் அந்த டாஸ்கில் வந்துட்டு கேர்ள்ஸ் டீமு கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த பொண்ணு கெடுச்சுன்னு அனுப்பிச்சு விட்டாங்க. தோத்ததுனால என்ன பண்ணிட்டாங்க, நீ எப்படி போகலாம், நீ எப்படி போகலாம். தர்ஷிகா ஒரு பக்கம் சொல்கிறாங்க, ஆனந்த் ஒரு பக்கம் சொல்கிறாங்க, இன்னும் ஒரு சில பேர் சொல்கிறாங்க. இதே சப்போஸ் ஜெயிச்சிருந்தா இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த முடிவெல்லாம் முன்னாடியே யோசித்து எடுத்துருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த பக்கம் பாய்ஸ் டீம் பக்கம் வந்து மலமாடு மாதிரி எல்லாருமே பயங்கரமாக இருக்காங்க. இந்த பக்கம் எல்லாமே வந்து சின்ன சின்ன குறும்பாடு மாதிரி, குட்டி ஆடு செம்மறி ஆடு மாதிரி இருக்காங்க. அப்போயும் யோசிச்சிருக்கணும் இந்த பொண்ணு அங்கே போனால் செட் ஆகுமான்னு. அவங்க முதல்ல அனுப்பிச்சு விட்டாங்க, எப்படி தோக்க போகிறாங்க தெரியும், தெரிஞ்சிருந்து இந்த மாதிரி பண்ணுறாங்களே, அனுப்பிட்டா அப்புறமா எதுக்கு அந்த பொண்ணுக்கிட்ட போய் சண்டை போடணுன்றது என்னோட கருத்து. அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த மாதிரி போனதுனால கால் அடிபட்டு கால் வீங்கி இப்போ இந்த வீட்டை விட்டு வெளியே போகிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து சம்பவங்கள் ஏற்பட்டிருக்கு. அதோட டீட்டெயில் நான் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்க, உள்ள போய் பாருங்கள். டாக்டர் ஒரு விஷயத்த அதிர்ச்சியான தகவலை சொல்லியிருக்காரு, அதை பற்றியும் போய் பார்த்து செக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வாரம் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா யாரை சொல்வீங்க? இந்த வாரம் யார் வெளியே போகணும், டபுள் விஷன் வேணுமா சிங்கிள் விஷன் வேணுமா? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த அனாலிசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மொத்தம் 9 பேரில் டாப்பில் யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி தான் இருக்காரு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் இது வரைக்கும் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35,114 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 22.23. ஸோ சூப்பராக வந்து டாப்பில் இருக்காப்பில். அதேமாரி இன்றைக்கி சம சண்டை வரும் ஜெஃப்ரிக்கும் ஜாக்லினுக்கும். ஏன்னா ஜெஃப்ரி வந்து கரெக்டாக கயிறு பிடிச்சிருக்காரு, ஜெஃப்ரி கயிறு பிடிச்சிருக்காரு. ஜெஃப்ரிக்கு பின்னாடி வந்துட்டு சுனிதா வந்து அப்படியே உள்ளே பூந்து வந்துட்டாங்க. அப்போ ஜெஃப்ரி வந்து முன்னாடி பிடிச்சதாக அர்த்தமாயிடுமா? இந்த பொண்ணு இதை ஒழுங்காக பார்க்காம நீ வந்துட்டு சுனிதாவுக்கு முன்னாடி போய் கயிறை பிடிச்சி இழுத்துட்ட, கயிறை பிடிச்சி இழுத்துட்டோன்னு உன் கயிறு நீ இழுக்க வேணான்றாங்க. அந்த ரோப்பில் என்ன கயிறில் வந்துட்டு இது ஜெஃப்ரிக்கு உண்டானது, இது சுனிதாவுக்கு உண்டானது, இது சத்யாவுக்கு உண்டானது போட்டிருந்தாங்க. அவங்கவுங்க பிடிக்கிறதுக்கு வெள்ளை கலரில் ஒரு இது இருந்துச்சு, அதை பிடிச்சிட்டு இது பண்ணுங்கன்னு. அது கூட கையில் எதுவும் பிரச்சனை ஆகாமல் இருக்கிறதுக்காக, ஒரு சேஃப்டிக்காக. அட்டோட்டோட்டோ இந்த அம்மா திடீர்னு சண்டை போட்டு அவர் வச்சு செஞ்சு விட்டாப்புல. அதுக்கப்புறம் ஜெஃப்ரி வந்து ஜாக்லின் பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கேப்டன்ஷிப் டாஸ்கில் வந்து ஆனந்தி வந்துட்டு கலந்துக்கு போகிறாங்க தெரிஞ்சவொன்னு ஆனந்திக்கு நிறைய பணிவிடைகள்லாம் செஞ்சு இந்த கேப்டன்ஷிப் டாஸ்கில் தோத்ததுக்கப்புறமா ஆனந்தி பக்கமும் எட்டி பார்க்கலன்ற மாதிரி ஒரு விஷயத்த, ஷாக்கிங் விஷயத்த சொல்லியிருக்காப்புல. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, சௌந்தர்யா கூட ஏன் ஜாக்லின் இப்போ வந்து ஒட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா, டைரக்ட் நாமினேஷன் அவங்க இந்த ஷாப்பிங்கால் வரப்போகுது, அதில் இவங்க ஜாக்லின் நாமினேட் பண்ணுற போகிறாங்க அப்படின்ற ஒரு பயத்தில் அவங்க வந்து இப்போ வந்து சௌந்தர்யா கூட ஒட்டிக்கிட்டு இருக்காங்கன்ற ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்த சொல்கிறாரு. யோசிச்சு பார்த்தா ஒருவேளை அப்படி இருக்குமோன்ற மாதிரி தோணுது, உங்களுக்கு தோணுதான்றதை சொல்லுங்கள். ரெண்டாவது பிளேஸில் யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா அருண் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னா 20,104 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பண்ணால் 12.76. ஸோ சத்யா மாதிரி இன்றைக்கி ஓரளவுக்கு இல்லை, சூப்பராகவே வந்துட்டு அவருடைய விஷயங்களை கொடுத்தாரு, நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, போல்டாக ஓப்பன் அப் ஆன விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இப்போ இருக்கிற இந்த கண்டஸ்டன்ஸில் சூப்பரான இன்னசென்ட்டான குட் ஹார்ட்டட் கண்டஸ்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம அருண் சொல்லலாம். அதே மாதிரி ரஞ்சித் சார் ஈக்குவலுக்கு இருக்கிறாரு. ரஞ்சித் சார் பண்ணாத அளவுக்கு இவர் வந்து டாஸ்கில் பர்ஃபார்மன்ஸும் பண்ணுறாரு. இன்றைக்கெலாம் வந்து அந்த வீட்டு பண்ணி டாஸ்க்கு வந்து சூப்பராக வந்துட்டு மோதி செமையை வின் பண்ணாப்புல. அதெல்லாம் வந்து ஒரு மாதம் இருந்துச்சு. அதுவும் தர்ஷிகா கூட, தர்ஷிகா ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி இப்படி வச்சுருந்தாங்க. இவர் கரெக்டாக பார்த்து டபானு ஒரு ரெடி ஆச்சாரு காலி தர்ஷிகா. ஸோ அதெல்லாம் உண்மையிலேயே சூப்பர். இந்த டாஸ்க் மட்டும் கிடையாது, நிறைய டாஸ்க் அவர் நல்லாவும் பண்ணியிருக்காரு. விஷால் இருக்கும்போது மட்டும் பாருங்கள், நல்லா நோட் பண்ணிக்கிங்க. இவர் கொஞ்சம் பதற்றமாக வராரு, அவரும் என்னமோ பெரிய இவர் மாதிரி இவரை வந்துட்டு அப்படியே டே அப்படி பண்ணு டே இப்படி பண்ணுன்னு சொல்லுவார். ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்கும்,
கூட ஒரு சில பேர் வந்துட்டு அவனை வளர விடாம தட்டி தட்டி வைக்கிறது, உனக்கு இது வராது வராதுன்னு. அவங்க போனதுக்கப்புறம் பாருங்கள் இவங்களோட டபுள் மடங்காக வருவாங்க. அந்த மாதிரி இவர் வரப்போறாரு, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. மூணாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா தீபக், இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு 19,097 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தா 12.13. ஸோ தீபக் இன்றைக்கி வந்துட்டு அவர் எடுத்துக்கிட்ட கதாபாத்திரம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா விஷால். ஸோ விஷால் மாதிரி சூப்பராக பண்ணாரா கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது, அது நம்மளுக்கு வரவும் இல்லை. ஏன் ஒன்றுமே இல்லையா? சரி ஓகே, அந்த பர்ஃபார்மன்ஸை விடுங்க. இங்கேயாவது அங்கங்கே என்னென்னமோ பண்ணுறாங்க. ஒரு பக்கம் ரஞ்சித் சார் ஜெஃப்ரி மாதிரி கலக்கிறாரு, ஒரு பக்கம் முத்துக்குமரன் ஏதோ ரஞ்சித் சார் மாதிரி ஒன்றுமே இல்லைனா கூட ஏதோ ஒன்று பண்ணுறாரு. சௌந்தர்யா பட்டையை கலப்புறாங்க, இவர் ஏதாவது பண்ணலாம்ல. ஏன் விஷால் பண்ணது எவ்வளவோ இருக்குதே, ஒரு லேடி கட்ட போட்டார் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். நடுவில் வந்து முத்துக்குமரன் அப்பப்போ வந்துட்டு தாக்கிட்டு இருக்கப்போ அந்த விஷயங்கள் பண்ணலாம். நிறைய விஷயங்களுக்கு எதுவுமே பண்ணாமல் கண்ணுக்கே தெரியல. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பாசிட்டிவான கண்டஸ்டன்ட் தான், கொஞ்சம் எஃபர்ட் போடுறாரு. பட் ஓவரால் சூப்பரான கண்டஸ்டண்ட்டாக அதுவும் இந்த மூணாவது பிளேஸ்க்கு தகுதியான ஆளாக கேட்டிங்கன்னா சுத்தமாக கிடையாது. இன்னுமே அவர் ஓப்பன் அப் ஆகணும். நாலாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் இருக்கார், இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 17,568 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11.15. ஸோ ரஞ்சித்தோட கேம் நேற்று எப்படி இருந்துச்சுன்னா ஜெஃப்ரி மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அநியாயத்துக்கு பண்ணுறாரு, லுல்லு மாதிரி இருந்துச்சு. அதை வந்துட்டு இதுலேயும் அந்த ஆப்போசிட்டில் வந்து சௌந்தர்யா மாதிரி ஆர்ஜி ஆனந்தி, ஆப்போசிட்டில் இவர் வந்து ஜெஃப்ரி மாதிரி பார்க்குறாரு. அந்த அம்மா அப்படியே பார்க்குது. இவர் வந்து சிரிப்பு வைக்க சிரிக்க வைக்கிறதுக்காக ஒரு போட்டி கிட்டி நடந்துச்சானே தெரில, இப்படி பார்க்குற வாய் இப்படி வைக்கிறாரு, என்னென்னமோ பண்ணுறாரு. பார்த்து நிறைய பேருக்கு வந்து வாந்தி பேதி மயக்கெல்லாம் வந்து நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. ஏன் சார் எப்படின்னா அங்கே ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாராம். அவங்க எப்பயும் ட்ரீமுக்கு போய் 3 மணி நேரம் ஆச்சு, இன்னும் நீங்கள் ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்கீங்கன்னு. இதை வேற வந்து வீடியோ எடுத்து சோஷியல் மீடியா வந்து சங்கீத சுவரங்கள் ஏதோ சுகமாக அந்த பாட்டை போட்டு விட்டு அநியாயம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜெஃப்ரி மாதிரி நிறைய இடங்கள், கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, நிறைய இடங்கள் வந்துட்டு ரஞ்சித் சார் சூப்பராகவே பண்ணார். அவரோட ஏஜுக்கு இந்த சின்ன பையன் மாதிரி என்ன பண்ண முடியுமோ மீசெல்லாம் எடுத்துகிட்டு சம வாசப்படுந்தார், எனக்கு பிடிச்சிருந்தது. இன்னும் அவர் ஓப்பனப் பண்ண நல்லாயிருக்கும். அருண் பிரசாத் கிட்ட வேறு ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு, உனக்காக நான் நிற்கிறேன் அப்படின்னு, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ அஞ்சாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் இருக்காங்க, இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,173 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.9. ஸோ ஜாக்லின் இன்றைக்கி வந்து செம்ம தரமான சம்பவத்தை போனாங்க சௌந்தர்யா கூட சேர்ந்துட்டு. சௌந்தர்யா அப்படின்னு சொல்கிற விட சௌந்தர்யா சௌந்தர்யா தான் சொல்லணும், ஏன்னா சௌந்தர்யா வந்துட்டு அப்படி தான் கூப்பிட்டாங்க. ஏன்னா சுனிதா எப்பயுமே அப்படி தான் கூப்பிடுவாங்களாம். அது இவங்க வந்துட்டு இந்த ஜாக்லின் வந்து கூட சேர்ந்து சௌந்தர்யா கூட எவ்வளோ பக்கபலமாக இருக்க முடியுமோ இருந்து இந்த அன்ஷிதாவை வச்சு செதுக்கு செதுக்கு செதுக்கிட்டாங்க. எப்போ இவங்க அழுதாங்கன்னாவே கூட்டு போயிட்டு நெஞ்சில் சாட்சிக்கிறது, நீ ஒன்றும் கவலைப்படுறாரு தங்கம் அப்படின்னு. அப்புறம் வாடா போய் கூட இப்படி தான் அவங்க பேசுவாங்க, வாடா போட தான் பேசுவாங்க, அதே மாதிரி பேசுறது. அப்புறம் அன்ஷிதா டான்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறது. அப்புறம் காலையில் வந்து சுனிதாவை வச்சு செஞ்சாங்க, ஏன்னா சுனிதா வந்துட்டு சாச்சனாவோட கேரக்டர். அங்கே வந்து கிச்சனில் வந்துட்டு துணி கிச்சன் மடையை தொடச்சிட்டு இருக்காங்க, ஒழுங்காக நல்லா தொடடா க்ளீனாகிற மாதிரி தொடடா, அவங்க உடனே நீ வந்து தொடக்கிறியா அப்படின்னா, ஓ கால் வலிக்கு தாடா நீ உட்காந்து நீ பண்ணுடா, ஆனால் வேலையை மட்டும் முடிச்சிடுறான்னு சொல்லிட்டு பங்கமாக கலாய்க்கிறாங்க. உங்களுக்கு கஷ்டமாயிடுச்சு சார், இதுக்கு மேலே இங்கே இருந்தால் வேலைக்கு வந்து சொல்லிட்டு சாச்சனை ஒரு வாட்டி அழுதாங்க போகிறாங்க. அந்த மாதிரி வந்துட்டு அழுதுட்டு வெளியே போயிட்டாங்க, வச்சு செய்கிறாங்க. ஐயோ ஆனால் சா இது அன்ஷிதாவும் இந்த சா இவங்களை ஜாக்லின் பார்த்தாவே பிடிக்காது போல இருக்குது. ஜாக்லின் காலையில் ஒரு டோண்டு மில்க்கை வந்து இவங்க வந்து கொதிக்க வச்சுட்ருக்காங்க, போதுமானு சொல்லிட்டாங்க. ஏமா அது டோண்டு மில்க் அதை போய் கொதிக்க வச்சுட்டுருக்குன்னு, அதுக்கு இவங்க கிட்ட சண்டை போட்டோம். ஐயோ நொய் 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 நொய்னு அதான் அவங்க ஏதாவது ஒன்று புலம்பிகிட்டே இருப்பாங்க. ஆனாலும் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கு, இன்றைக்கான நல்லா வன்மத்தை வச்சு செஞ்சிட்டாங்க. சரி அடுத்தது ஆறாவது பேஸ் பார்த்தீங்கன்னா சத்யா, இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னா 17,046 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.82. ஸோ சத்யா வந்து இன்றைக்கி அருண் மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தார், சும்மா சொல்லக்கூடாது அருமையாக பண்ணியிருந்தார். சத்யாவோட நல்ல விஷயங்களும் இங்கே இருந்துச்சு. கேர்ள்ஸ் டீம் வந்துட்டு வஞ்சகத்தையும் வன்மத்தையும் கக்குனாங்க, பாய்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வஞ்சகத்தையும் வன்மத்தையும் கக்கிட்டு மீதி எல்லாமே பாசிட்டிவாக தள்ளுறாங்க. எனக்கு இதில் என்ன ஒரு ஒரு வருத்தம் இருந்துச்சுன்னா, இங்கே பிக்பாஸ் வந்து சுவாரஸ்யத்தை கூட்டணும் சுவாரஸ்யத்தை கூட்டணும்னு சொல்கிறதுக்கு இவங்க பாய்ஸ் வந்து கேர்ள்ஸாகவும் கேர்ள்ஸ் வந்து பாய்ஸாகவும் நடிக்க வச்சுருந்தாங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் கேரக்டர், அந்த மாதிரி கொடுத்துருக்கலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா உள்ளே யாரெல்லாம் வன்மத்தோடு சுற்றுறாங்களோ அவங்களுக்கு இந்த கேரக்டர் கொடுக்கலான்னு சொல்லிட்டு, ஜாக்லினுக்கு அன்ஷிதா பிடிக்காது அதனால் அன்ஷிதா கேரக்டர், சௌந்தர்யாவுக்கு சுனிதாவை பிடிக்காது அதனால் சுனிதாவோட கேரக்டர், விஷாலுக்கு முத்துவை பிடிக்காது அதனால் விஷாலுக்கு முத்து கேரக்டர், இந்த மாதிரி பார்த்து பார்த்து கொடுத்ததுனால செம மொக்க மொக்கன்னு சொல்ல முடியும் நல்லா தான் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி மட்டும் மாற்றி கொடுத்துருந்தான் பட்டய கலப்பிருக்கும், பட் மிஸ் பண்ணிட்டாங்க. சரி இருந்தாலும் சத்யா வந்து இன்றைக்கி அருண் மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தார், ரசிக்கும்படியாக இருந்துச்சு, நல்ல எஃபர்ட் போட்டார், அதே மாதிரி நல்லா கரெக்டாக கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தார். அதே மாதிரி இந்த ரோப் டாஸ்க் லாஸ்ட்டாக ஒரு டாஸ்க் போச்சு, அதுலேயும் வந்துட்டு இவரால் தான் வந்துட்டு அந்த டீமை வின் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்தார், ஏன்னா நல்ல ஒரு ஜிம்பாடி ஆள், சூப்பராக பண்ணியிருந்தார். சரி அடுத்தது ஏழாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பவித்ரா இருக்காங்க, இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 12,054 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.65. ஸோ பவித்ரா இன்றைக்கி வந்து தர்ஷிகா தான் பவித்ராவோட கேரக்டர் எடுத்திருந்தாங்க, தர்ஷிகா சூப்பராக பவித்ராவோட விஷயங்கள் எடுத்து வச்சாங்க, நல்லா இருந்துச்சு. அதை பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் வந்துட்டு உள்ளுக்குள்ளே குத்த ஆரம்பிச்சிருச்சு.
கண்டிப்பாக விஷாலுக்கும் மோரனுக்கும் கண்டிப்பாக குத்திருக்கும். ஏன் அப்படி குத்திருக்கும்னா, அவங்க ஹோட்டல் டாஸ்கில் வந்துட்டு அங்கே போய் புல் சைன் ஒரு விஷயத்தை கேட்பாங்க, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க, அதனால் நான் வேறு ஹோட்டல் போவான்னு கேட்டிருப்பாங்க, பவித்ரா போங்கன்னு சொல்லியிருப்பாங்க, உடனே டென்ஷன் ஆகிட்டு போர்டில் எழுதியிருப்பாங்க இந்த மாதிரி சொல்லாமான், நம்மளும் சொல்லியிருந்தோம் ஆமாம் ஒரு ஹோட்டல் இந்த மாதிரி சொல்லாமான்னு. ஆனால் அவங்க என்ன நைட்டு வந்துட்டு புலம்பியிருக்காங்க தர்ஷிகாக்கிட்டனா, நாம தப்பு செஞ்ச ஒத்துக்கிறேன், ஆனால் இதே விஷயங்களை இதை விட அதிகமாக சுனிதா பண்ணாங்க, ஏன் சுனிதாவோட பேர் அங்கே வந்து வரவே இல்லை, ஏன் அளவுக்கு ஃபீட்பேக் யாருமே கொடுக்கலையா, அப்போது சுனிதா அவங்க ஃப்ரெண்டுன்றதுனால எனக்கு வந்துட்டு ஓரவஞ்சனை பண்ணுறாங்களே தப்பு இல்லையா அப்படின்னு ஒரு நியாயமான கொஸ்டினை தர்ஷிகா மூலமாக பவித்ரா கேட்குறாங்க. இன்னொரு இடத்துல வந்துட்டு நான் 100% இந்த கேம் கொடுக்குறேன், ஆனால் என்னால் வந்துட்டு பாய்ஸை வந்துட்டு நம்ப முடியல, ட்ரஸ்ட் வைக்க முடியல, எனக்கு சின்ன வயசுல அது ஒரு ட்ராமா இருக்குன்றாங்க. இது வந்துட்டு கடந்த வந்த பாதை அப்படின்னு ஒரு டாஸ்க் வச்சு சொன்னாங்கன்னா பயங்கர மாசம் உங்களுக்கே தெரியும், நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுவாங்க அவங்க பர்சனல் லைஃப்பில் நடந்த விஷயங்கள், அது மூலமாக அந்த வாரம் வந்துட்டு அவங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் எல்லாமே வரும், பார்க்கலாம் இதை வந்து ஷேர் பண்ணுறாங்களான்னு. ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்க போல இருக்குது, பாவமாக இருந்துச்சு, அது என்னென்னு நம்மளுக்கு தெரியல. சரி, இருந்தாலும் அவங்க வந்துட்டு நல்ல ஒரு எஃபர்ட் கொடுக்குறாங்க. எட்டாவது பேஸ் யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா அன்சிதா வந்துடுறாங்க. இன்னும் அன்சிதா சொல்றதுக்கு இப்போ சுனிதா லாஸ்ட் போயிட்டாங்க. ஸோ அன்சிதா எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9772 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க, ஓட்டிங் பர்சன்டேஜ் பண்ணால் 6.2. ஸோ அன்சிதா வந்துட்டு இதே மாதிரி தான் போன வாரமும் வேலை பண்ணாங்க, லாஸ்ட்லேயே இருந்தாங்க, லாஸ்ட்டாக வந்து அந்த வாரம் முடியறதுக்கு முன்னாடி டபுள் டபுளாகவும் மேலே வந்துட்டாங்க, மீதி இருக்கிறவங்கள கீழே போயிட்டாங்க. அதே மாதிரி இப்போ வந்துட்டு சுனிதாவை தள்ளிட்டு மேலே வந்துட்டாங்க. அதே மாதிரி அன்சிதா இன்னைக்கு யாரோட வேஷம் போட்டாங்கன்னா ஜாக்லினோட வேஷம், ஆனால் அவங்க பண்ண கேரக்டர் ஜாக்லின் மாதிரி பண்ணாங்க இல்லவே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்டு அன்சிதா மாதிரி கேரக்டர். இங்கே வந்துட்டு சௌந்தர்யா வந்துட்டு போர்ட்டி எடுத்துகிட்டு இருக்காங்க, ஜாக்லின் இங்கே வா அப்படின்னா இவங்க போயிட்டு அவங்களை பேச விடாமல் நான் தான் பாசு நான் தான் பாசு பேசாத பேசாதன்னு ஏதோ மனப்படம் மணந்த ஒப்பி வச்சு வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இதுக்காக வந்து ஜாக்லின் கேரக்டர் உங்களுக்கு குத்தாங்க பயம், ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது சொல்லி அங்கே வந்து அசிங்கமாகிடுச்சு, என்ன பண்ணது போனாங்க கடக்கடன ஒப்பிச்சாங்க, ஏன் பேசாத வாடா வாடா எங்கள் ஏரியாவுக்கு வாடா, ஏ நான் வரண்டா அவங்க அட்ரஸ் சொல்கிறா, ஏ நீயே கண்டுபிடிச்சி வாடனா ரேஷன் கடை ரேஷன் கடை தரப்போகிறா அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க. அங்கே போய் உட்காந்தாங்க, ஆனால் இந்த பக்கம் வச்சு செதுக்குறாங்க. ஒரு பக்கம் வந்து அன்சிதாவும் சுனிதாவும் எப்படி டான்ஸ் பண்ணாங்கன்றத அங்கே காமிக்கிறோன்னு சொல்லிட்டு சுனிதா மாதிரி ஆடுறாங்க பாருங்க நம்ம சௌந்தர்யா, அன்சிதா அதுக்கு மேலே இவங்க பண்ணுறாங்க ஜாக்லின், ரெண்டு பேரும் வச்சு செய்யி 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 செய்யின்னு செஞ்சு ஒரு மாதிரி ஆகிட்டாங்க, பயங்கரமாக போச்சு. சரி, லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சுனிதா இருக்காங்க, இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அவள் பார்த்தீங்கன்னா 9669 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க, ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.14. ஸோ சுனிதா இன்றைக்கி வந்துட்டு பாவம் இடிதாங்கி சுமைதாங்கி எல்லா படத்தையும் அவங்களுக்கு தான் கொடுக்கணும், ஏன்னா சௌந்தர்யா வச்சு செதுக்கு செதுக்கு செதுக்கிட்டாங்க. ஆனாலும் வந்துட்டு அவங்க உள்ளுக்குள்ளே அழுதாலும் வெளியில் வந்து அந்த கண்ணீரை வந்து காமிக்கவே இல்லை, ரொம்ப கண்ட்ரோலில் இருந்தாங்க. ஆனால் லாஸ்ட்டாக வந்துட்டு கொஞ்சம் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு எல்லாருமே சுனோன்னு தான் கூப்பிடுவாங்களாம். இந்த ஜாக்லின் வந்து என்ன பண்ணாங்க, சுனி சுனின்ட்டாங்க, சுனி சுனின்றது வந்து கொஞ்சம் அழுத்தமாக சொன்னால் என்ன கெட்ட வார்த்தை வருமோ அந்த மாதிரி அவங்க மைண்டுக்குள்ளே போய் அது அவங்களுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிடுச்சு. அதை வாலண்டியராக பர்சனலாக அவங்க பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு நம்மளுக்குமே, ஏன்னா நம்மளுக்கு அவங்க சொல்லும்போதே அந்த ஒரு வார்த்தை கொஞ்சம் ஆபாசமாக தெரிஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதை தவிர்த்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு, பட் அது வந்துட்டு கேரக்டராக அவங்க வந்து பண்ணுற விஷயங்கள் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் இதுக்கும் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் என்ன சொல்ல போகிறான்னு தெரியாது. ஆக மொத்தத்தில் இன்றைக்கி சுனிதாவோட டே பேட் டே அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இப்படி தான் வந்துட்டு இன்னோட எபிசோட் இன்னோட அனாலிசிஸ் போச்சு. ஸோ இவங்க எல்லாரும் மொத்தமாக ஓட்ஸ் எவ்வளோ பார்த்திங்கன்னா 157497 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் கண்டிப்பாக வந்துட்டு அன்சிதா இல்லை சுனிதா இவங்க தான் போக போகிறாங்க. சுனிதா இப்போ லாஸ்ட்டில் வந்துட்டாங்களா, இப்போ இவங்க போயிடுவாங்களான் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்குது, அதில் கேர்ள்ஸ் வின் பண்ணுறாங்கன்னா தூக்கி வந்து சுனிதாக்களை தான் கொடுப்பாங்க, அதனால் பிரச்சனையே இல்லை. பார்க்கலாம் யார் வந்துட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வாங்குறாங்க, யார் இந்த வீட்டுக்கு போக போகிறாங்க அப்படின்றத விஷயங்கள். ஸோ நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறது வரைக்கும் பாய் நண்பரை.